morning friends. Homework lam panning la. Teachers coming la. Sir, namukku ippa pudidaga veroru murai namukku kootuvatti kanakkidum muraiye nama paakalam. Ippa kootuvatti kanakkidum yerkave nama paathirukrom. Kootuvatti endral enna? Vattiyai asaludan serthu கணக்கிடும் முறைனா என்னது கூட்டு வட்டி இல்லையா ஒவ்வொரு வருடமும் வட்டியை அசலுடன் சேர்த்து கணக்கிடும் முறைதான் என்னது கூட்டு வட்டி அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் போன கிளாஸ் நம்ம பார்த்துருக்கிறோம் இப்ப அதோட இயற்கணித வடிவம் நம்ம பார்க்க போறோம் இதோட கூட்டு வட்டி கண்டுபிடிச்சோம் இல்லையா அதோட இயற்கணித வடிவம் அல்லது பொது வடிவம் இதை நம்ம பார்க்க போறோம் அது நம்ம ஒரு ஒரு கணக்கு எக்ஸாம்பிள் வச்சுட்டு நமக்கு என்ன பண்ணலாம் அந்த எப்படி ஃபார்முலா டெரைவ் பண்ணி வர்றதுன்னு பார்க்க போறோம் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்க போறோம் அப்ப போனதான்னு பார்த்தா அதே கணக்கை நம்ம மறுபடியும் பார்க்க போறோம் உங்க பேஜ் நம்பர் 90 இல்ல பேஜ் நம்பர் 90 புக் எடுத்துட்டீங்களா எடுத்துங்க அது பேஜ் நம்பர் 90 முதல் கணக்கு பாருங்க 5% வருட வட்டி விகிதத்தில் கூட்டுவட்டி முறையில் வட்டி கணக்கிடும் கணக்கிட்டால் 10,000 ரூபாய் 2 வருடங்களில் 11,025 ரூபாய் கிடைக்கும் இது ஏற்கனவே நம்ம செஞ்ச கணக்கு அது மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம் ரீகால் பண்ணுவோம் திரும்பி பார்க்கலாம் அசல் எவ்வளவு வந்துருக்கு அசல் அசல் வந்து பி அது எவ்வளவு நமக்கு 10,000 ரூபாய் வட்டி எவ்வளவு 5% அப்ப நமக்கு தனி வட்டி 3,000 நம்ம என்ன பண்றோம் கூட்டு வட்டிக்கு வர்றோம் அது எப்படின்னு நம்ம இந்த இதுல பார்க்க போறோம் சரியா அப்ப வருடம் என்ன ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம என்ன பண்றோம் தனியா கண்டுபிடிக்கிறோம் தனியா கண்டுபிடிச்சு வட்டியை கண்டுபிடிச்சு அசலோட சேர்த்துறோம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் அதே கணக்கு தான் எடுக்கிறோம் அந்த கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம் சரியா அப்ப வருடம் என்னது வருடம் இங்க நம்ம 1 வருடம் இல்லையா இந்த வட்டியை நம்ம எப்பவுமே 6 எடுத்துக்குவோம் வருடத்துக்கு 8 எடுத்துக்கோம் இப்ப அதே ஃபார்முலா இப்ப முதல் வருட அசல் முதல் வருட அசல் எவ்வளவு 10,000 வட்டி முதல் வருட வட்டி இல்லையா முதல் வருட வட்டி என்னவோ முதல் வருட வட்டியும் 5-1 இண்டஸ்ட்ரிய இங்கிலீஷ்ல அதனால 5-1 முதல் வருடம் 1 போடும் அப்ப கண்டுபிடிக்கலாம் எப்படி இல்லை அப்ப 10,000 பெருக்கள் 5/100 சைடு சைடு இந்த சைடு இந்த சைடு அடிபட்டு அப்ப எவ்வளவு பெருக்கலாம் 100 பெருக்கள் 5 சமம் எவ்வளவு வருது 500 இதுதான் என்னது முதல் வருட வட்டி அதாவது 10,000 ரூபாய் நம்ம பேங்க்ல போட்டோம்னா முதல் வருடத்துக்கு நமக்கு எவ்வளவு கிடைக்குது 500 ரூபாய் இப்ப இரண்டாவது வருட அசல் அப்படிங்கிறப்ப வட்டிய நம்ம முதலோட கொடுக்கணும் இல்லையா அப்போ இரண்டாவது வருட அசல் எவ்வளவு இரண்டையும் கொடுக்கணும் 10,000 500 கொடுக்கணும் 10,000 கூட்டல் 500 என்ன வரும் 10,500 அப்போ இரண்டாவது வருட அசல் எவ்வளவு 10,500 அப்ப முதல் வருட அசல் 10,000 வருது முதல் வருட வட்டி 500 இரண்டாவது வருட அசல் 10,500 ஏன்னா வட்டியும் அசலையும் நம்ம கொடுக்கணும் அப்ப நம்ம இரண்டாவது வருடத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அப்ப அடுத்த
இரண்டாவது வருட அசல் அது எவ்வளவு 10,500 வட்டி அது நம்ம 5 வைக்கணும் இரண்டாவது வருஷம் வட்டி என்ன வரும் வட்டி கண்டுபிடிக்கிறது அதே பிஎன்ஆர் தான் 10,500 பெருக்கல் 5/100 சைபர் வட்டியாச்சு 105/5 இரண்டை பெருக்கணும்னா 5×25 5×1 இது என்னது 2 வருட வட்டி இல்லையா முதல் வருட வட்டி எவ்வளவு 500 இரண்டாவது வருட வட்டி 525 25 நமக்கு முதல் வருடத்தை விட அதிகமாக கிடைக்கும் இப்ப மொத்த வட்டி எவ்வளவு மொத்த வட்டி அப்படின்னா 5 5 கூட்டுறோம் இப்ப என்ன வரும் 500 கூட்டல் 525 சமம் எவ்வளவு 1025 இப்போ மொத்த வட்டி எவ்வளவு கிடைக்குது 1025 அதாவது 10,000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா பேங்க்ல 2 வருஷம் முடிஞ்சது நமக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கும் 10,025 இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போனதாட்டி செஞ்சுக்கணும் மறுபடியும் நம்ம செஞ்சுக்கணும் ஃபார்முலா நம்ம கொண்டு வரதுக்காக நம்ம அதை செய்யணும் சரியா சரி இனி இதுல நமக்கு ஃபார்முலா நமக்கு டிரைவ் பண்ண போறோம் அப்ப மொத்தம் எவ்வளவு கிடைக்கும் மொத்தம் எத்தனை ரூபாய் கிடைக்கும்னா அசலையும் வட்டியையும் போகும் அசல் எவ்வளவு 10,000 பிளஸ் 1025 எவ்வளவு வருது 11,025 ரூபாய் 11,025 ரூபாய் 10,000 ரூபாய் அசல் 1025 ரூபாய் இல்லையா 11,025 ரூபாய் இல்லையா இதுல சந்தேகம் ஏதாச்சும் இருக்குதா இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம் ஃபார்முலா டிரைவ் பண்ண போறோம் சரியா அது ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணா நமக்கு தெரியுமா இதே மாதிரி இப்ப நம்ம அசலுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் பி போட போறோம் வட்டிக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் ஆர் தானே ஆரே போட போறோம் வர்ணத்துக்கு பதிலாக என்னன்னு போறோம் சரியா அது ஒரு பண்ணி பார்ப்போமா நமக்கு அப்போ நம்ம அசல் என்ன நடக்குறீங்க அசல் அசல பெய்யணும் வருடம் அதுக்கு என்னது என் அப்ப இது வட்டி கண்டுபிடிக்க வட்டி எப்படி வரும் பி பெருக்கால் அதே 5 போடுறோம் நம்ம 5/100 இல்லையா அப்ப இந்த பேர்லாம் அடுத்த இரண்டாவது ஆண்டு அப்ப இறுதியில் என்ன கிடைக்கும் முதல் ஆண்டு இறுதியில் என்னவா இருக்கும் தொகை என்னவா இருக்கும் இது அசலோட கூட்டணும் அப்ப பி பிளஸ் பி பெருக்கல் 5/100 இந்த பிங்கிறது அசல் பி பெருக்கல் 5/100 என்னது இது வட்டி இப்ப ரெண்டை கூட்டினாதான் தொகை கிடைக்கும் முதல் ஆண்டு இறுதியில் தொகை எவ்வளவுதான் இருக்கும் பி கூட்டல் பி பெருக்கல் 5/100 இதுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய என்னது இருக்கு பி அப்ப நம்ம வெளியே எடுத்தாலும் என்ன வரும் நமக்கு வெளியேறணும்னா ரைட்ல என்ன வரும் 1/5/100 இல்லையா எவ்வளவு கிடைக்கும் நமக்கு பி 1+5/100
இதுதான் முதல் ஆண்டு இறுதியில் நமக்கு கிடைக்கும் தொகை. இனி இரண்டாம் ஆண்டு, இப்ப இரண்டாம் ஆண்டு, அப்ப இரண்டாம் ஆண்டு பார்க்கலாம். அது அசல் என்னவா இருக்கும்? இதான் அசலா வரும். அப்ப பி பிராக்கெட்ல 1+5/100 வட்டியும் வட்டி சமம். இது கூட 5 × 100 பண்ணப்போ அசல் பி 1+5/100 பெருக்கல் இதுக்குதான் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு? 5/100 சரியா? இது வந்து அசல். அப்பாட்டு பாட்டு இதே மாதிரி தான் பண்ணோம். இங்க அசல் பாருங்க, பி தான் அசல். அதனால பி பெருக்கல் 5/100. இங்க பிக்கு பதிலாக என்ன வந்து நமக்கு அசல்? முதலாண்டு இறுதியில் எவ்வளவு வந்து? பி பிராக்கெட்ல 1+5/100 அது அப்படியே போட்டுருக்கோம். அப்ப பி பிராக்கெட்ல 1+5/100 பெருக்கல். அப்ப இரண்டாம் ஆண்டு இறுதியில் என்ன கிடைக்கும் நமக்கு? இரண்டாம் ஆண்டு இறுதியில் கிடைக்கும் தொகை. தொகை எவ்வளவு நமக்கு இரண்டாம் ஆண்டு இறுதியில் கிடைக்கும் தொகை? இதையும் இதையும் ரெண்டே கூட்டும் இல்லையா? அப்போ பி 1+5/100 இதான் என்னது அசல். வட்டி என்னது? பிளஸ் இதே தான். பி பிராக்கெட்ல 1+5/100 பெருக்கல் 5/100. அப்ப இந்த ரெண்டு பொதுவாக இருப்பது என்னது? இது ரெண்டுலையும் பொதுவாக இருப்பது பி 1+5/100. இதுலயும் இதுல என்ன ரெண்டு உறுப்பு இருக்குது இல்லையா? பிளஸ் ஓ மைனஸ் வந்ததுன்னா என்ன ஆகும்? அதுதான் பிரிக்காத உறுப்பு. அப்போ இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, ரெண்டு உறுப்பு. அப்ப இந்த ரெண்டு உறுப்புக்கும் பொதுவாக வரக்கூடிய என்னது? பி பிராக்கெட் 1+5/100. அதை நம்ம எடுத்தோம்னா 1+5/100. இங்கேயும் பி பிராக்கெட் 1+5/100 இருக்குது, இங்கேயும் பி 1+5/100 இருக்குது. அதனால பொதுவா எடுக்கிறோம். பிராக்கெட்ல பொதுவா இருக்கக்கூடியது இது ஒரு தடவை இருக்குது, அதனால 1+ இது எவ்வளவு? 5/100. அதை எப்படி எழுதலாம்? ரெண்டு தாடி இருக்குது இல்லையா? அப்ப ஸ்கொயர் பண்ணலாமா? இப்போ 1+5/100 ஸ்கொயர். இது இரண்டாவது வருடம் இல்லையா? முதல் வருடங்கிறப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்குது? பி 1+5/100 கிடைக்குது. இரண்டாவது வருடம் அப்படிங்கிறப்ப இறுதியில் என்ன கிடைக்குது? பி பிராக்கெட் 1+5/100 ஸ்கொயர். அப்ப மூன்றாவது வருடமும் மூன்றாம் வருடம் என்ன வரும்? இதுதான் பி பிராக்கெட்ல 1+5/100 இங்க மூணு. இப்ப நான்காம் ஆண்டு, நான்காம் பி 1+5/100 பிராக்கெட் என்ன வரும்? 4. இப்படியே பண்ணிட்டு வந்த என்ன வருடமானாலும் இஸ் ஈக்குவல் டு பி பிராக்கெட்ல 1+5/100 என்ன வருங்க? இப்ப என்ன வருடம் வட்டி நம்ம என்ன ஆர் எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம பி என் ஆர் இல்ல, இப்ப வட்டி விகிதம் தான் நமக்கு என்ன ஆர் எடுத்துக்கலாம். அப்ப ஆர் எடுத்தா இது எப்படி மாறும்? என்ன வருடம் இஸ் ஈக்குவல் டு
பி பிராக்கெட்ல 1 கூட்டல் 6 பை 100 இதுதான் என்னது கூட்டு வட்டி கணக்கிடும் முறை ஃபார்முலா கூட்டு எத்தனை வருஷம் கொடுத்தாலும் கூட்டு வட்டியை நம்ம கணக்கிடும் முறை என்னது இந்த முறையில தான் கணக்கிடும் புரிஞ்சுதா இன்னொரு சொல்லி தரேன் பாருங்க நமக்கு அசல் வந்து பி எழுதுறோம் எப்போ போட வட்டி எப்படி கணக்கிடுறோம் கணக்கிடுறோம் பி பெருக்கல் 5/100 அப்ப நம்ம இதெல்லாம் ஒண்ணும் வெட்ட முடியாது அதனால அப்படியே வச்சுக்கோம் இரண்டாவது முதல் ஆண்டு இறுதியில் நமக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவா இருக்குது பி பிளஸ் பி பெருக்கல் 5/100 அது நம்ம பிராக்கெட்ல பொதுவா இருப்பதை எடுத்தோம்னா பி பிராக்கெட்ல 1+5/100 இப்ப இரண்டாம் ஆண்டு மறுபடியும் அதே நம்ம செய்யறோம் அசல் என்னவா இருக்கும் இதுதான் அசலா வரும் ஏன்னா ஒவ்வொரு வருடம் அடுத்த ஆண்டு இரண்டாவது வருடம் அப்படிங்கிறப்போ முதல் வருட வட்டியை அசலுடன் நம்ம கூட்டு இல்லையா இப்ப இரண்டாம் ஆண்டு அசல் இது அதுக்கு வட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அசல் பெருக்கல் 5/100 இது நம்ம ஏற்கனவே இந்த 5 வட்டி இருக்கணும் இப்ப பார்த்ததுதான் அதனால நான் வட்டி வீதம் 5 எழுதுல இப்ப 5/100 இப்ப இறுதியில் நமக்கு என்ன கிடைக்குது வட்டியும் அசலையும் கூட்டுறோம் அதுதான் இது இப்ப அது வந்து பொது வடிவத்தை எடுக்கிறோம் எடுக்கிறப்ப என்னவா மாறுது ரெண்டுதான் பொது வடிவமா இங்க பாத்தீங்கன்னா பி பிராக்கெட்ல 1+5/100 பிராக்கெட்ல 1+5/100 அப்படிங்கிறப்போ பி பிராக்கெட்ல 2 தாட்டி வந்துருது அதனால ஸ்கொயர் ஆகுது 3 வருடம் 3 வருது 4 வருடம் 4 வருது என்ன வருடம் ஆட்டோமேட்டிக்கா என் வட்டி விகிதத்துக்கு பதிலாக ஆர் நம்ம போறோம் ஏன்னா பி என் ஆர் படிக்கும் புரிஞ்சுதா அப்ப இதுதான் நம்ம என்னது என்ன வருடம் எத்தனை வருஷமா இருந்தாலும் கூட்டு வட்டி கணக்கிடும் முறை ஃபார்முலா புரிஞ்சுதா அது அப்போ இப்போ வந்து நம்ம புக்கில் எத்தனாவது பேஜ் 91 பக்கம் இருக்குது எப்படி பி ரூபாயில் 6% வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டி கணக்கிடும் சேமிப்பு திட்டத்தில் n வருடங்களுக்கு பின் கிடைக்கும் என்ன கிடைக்கும் பி பிராக்கெட் 1+6/100 மேல n ரூபாய் ஆகும் இப்ப ஜெனரலா எழுதுறேன் பாத்துக்கிட்டேன் ஃபார்முலா கூட்டு வட்டியின் என்னது தொகை தொகை சமம் பி பிராக்கெட்ல 1+6/100 இது இது எப்படி எழுதலாம் இப்படி எழுதலாம் பி 100+6/100 பி என்பது என்னது பி சமம் அசல் அசல் எழுதலாம் அல்லது கடன் வாங்கியிருந்தா கடன் ரெண்டுமே வரும் பி அசலாகவும் இருக்கும் அதாவது நம்ம டெபாசிட் பண்ற பணமாகவும் இருக்கலாம் அல்லது பேங்க்ல இருந்து வாங்கக்கூடிய கடனாகவும் இருக்கலாம் ஆறு என்பது 6 வட்டி வீதம் இல்லையா 4% 5% 8% 10% 11% இந்த மாதிரி வரக்கூடிய சதவீதம் அடுத்தது எண் என்னது வருடம் அதாவது நம்ம எத்தனை வருஷம் பேங்க்ல பணம் போடுறோம் அல்லது எத்தனை வருஷத்துக்கு நம்ம என்ன பண்றோம் பேங்க் வந்து பணத்தை கடனாக பெற்றுக்கொள்கிறோம் அந்த ரெண்டு கணக்குல தான் எண் இப்போ முதல் நம்ம ஒரு கணக்கு பார்த்தோம் இல்லையா அந்த ஃபார்முலா உபயோகிச்சு செய்யலாமா அதே ஆன்சர் வந்தா கேட்போம் இல்லையா அப்ப அந்த பார்க்கலாமா சரி அங்க அசல் என்ன வரும் பி சமம் எவ்வளவு வச்சு 10,000 வட்டி வீதம் என்னங்க 5% இல்லையா 5
வருடம் எவ்வளவு? இரண்டு. இந்த ஃபார்முலா மூலமா கண்டுபிடிக்கலாமா? இப்ப தொகை, தொகை சமம் பிராக்கெட்ல என்ன வருது? பீக் பதில் என்ன பண்ணும் நமக்கு? 10,000 பிராக்கெட்ல 100 பிளஸ் 6 பை 100 இல்லையா? அப்ப 10,000 பிராக்கெட்ல இந்த 6 பதில் என்ன பண்ணணும் நம்ம? 5. அப்போ 105 பை 100 ஸ்கொயர் சமம் 10,000 105 பதில் என்ன? ரெண்டு சைடு குறிப்பிடலாம். 105 இதை நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு சைடரா இருக்கிறனால ரெண்டு ஸ்தானத்தில் புள்ளி வைக்கிறோம். 5 ஹோல் ஸ்கொயர் 12 10,000 பெருக்கல் 1.05 பெருக்கல் 1.05 ரெண்டு சைபருக்கு ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? முழுநாக மாறிடும் இல்லையா? முழுநாள் மாற மாறினா என்ன ஆகும் நமக்கு? இது இந்த ரெண்டு சைபர் இந்த ரெண்டு சைபர் போயும். இப்போ 1 பெருக்கல் 105 பெருக்கல் 105 அப்ப 105 105 நம்ம என்ன பண்ண போறோம்? பெருக்க போறோம். 105 பெருக்கணும் என்ன வரும் நமக்கு? 105 பெருக்கல் 105 பையன்க்கு 25 25 அஞ்சு ஒன்று அஞ்சு சைபரா இருக்கனால சைபர் ஒன்று சைபர் ஒன்னா அப்படி எழுதலாமா? 25 சைபர் ஒன்று ஆன்சர். தொகை எவ்வளோ வந்துச்சு? தொகை சமம் எவ்வளோ வந்தது நமக்கு? 11,025. நம்ம ஃபார்முலா இல்லாம செஞ்சோம் இல்லையா? ஃபார்முலா இல்லாம செஞ்சப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? இதே ஆன்சர் தான் கிடைச்சது. 11,025 இல்லையா? அப்ப இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அது ஈஸியா இருக்கு, அது நிறைய ஸ்டெப் இருக்குது, இது சிம்பிளா இருக்கு. ஆனா ஒண்ணு நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், பெருக்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். பெருக்கள் தெரியலன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டம் செய்யறது, புரிஞ்சுதா? அப்ப பெருக்கள் தெரிஞ்சதுன்னா நமக்கு இயற்கணித வட்டி முறைப்படி நம்ம என்ன பண்ண முடியும்? கூட்டு வட்டிய நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப இன்னொரு கணக்குடைய புக்ல பார்ப்போம். உங்க பேஜ் நம்பர் 91 பேஜ் நம்பர் 91 அந்த கணக்கு எடுங்க. புக்கு தொடங்க பேஜ் நம்பர் 91 பாக்குறீங்க. அது என்ன போட்டிருக்கு கணக்கு? 9% வருட வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டி கணக்கிடும் வங்கியில் நான்சி 15,000 ரூபாய் சேமித்தால் 2 வருடங்கள் நிறைவடையும் போது எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்? இப்ப எவ்வளவு போடுறாப்ல? 15,000 ரூபாய் போடுறாப்ல. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷம். வட்டி விகிதம் என்னது? 9%. நம்ம கண்டுபிடிக்கலாமா? சரி, அப்ப என்ன நீங்க அசல்? அப்போ அசல் அசல் என்னது? பி இல்லையா? அது எவ்வளவு? 15,000. அது வருடம். வருடம் என்னது? என். அது எவ்வளவு? 2. அடுத்தது வட்டி வீதம், அது என்னது? ஆர். அது எவ்வளவு? 9%. சதவீதம்
ரூபாய்க்கு பதிலாக 5000 ரூபாய், எண்ணுக்கு பதிலாக 2, 6க்கு பதிலாக 9 போடுறோம். இப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 15000 ரூபாய். இது 100, 100 கூட்டல் 6 பதிலா 9 பை 100, எண்ணுக்கு பதிலா எவ்வளவு? அப்போ 15000 ரூபாய் பிராக்கெட்ல 109 பை 100 ஸ்கொயர். அதெல்லாம் சமம். 15000 பெருக்கல் 109 பை 100 பெருக்கல் 109 பை 100. அப்போ இந்த ரெண்டு சைடு, இந்த ரெண்டு சைடு, இந்த சைடும் இந்த சைடு ரெண்டு. இப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 15 பெருக்கல் 109 பெருக்கல் 109 பை 10 தான் இருக்குது. என்ன பண்றோம்? இத நம்ம பெருக்கிறோம். பெருக்கலாமா? 109 பெருக்கல் 109, 9 81, 9 சைபர் இருக்கிறதுனால நமக்கு சைபர் 1 இருக்கா தப்பே பண்ணலாம் இல்லையா? 9 சைபர் 1, 8, 9 கூட்டினா 18, 11,081. என்ன கிடைக்கும்? 15 பெருக்கல் 11,881 பை 10. இப்போ இதில் நீங்கள் பெருக்கலாம். 15 பெருக்கல் 15 பெருக்கலாம். 5 1 5, 8 5 40, பாக்கி 4. 8 5 40, 4 44, பாக்கி 4. 5 1 5 5 4, 9. 4 5 5, என்ன ஒன்றா இருக்கிறோம் அப்படியே எழுதுகிறோம். 1 8 8 1 1, இன்னும் போட்டோம்னா 5 1, 8 4 12, பைக் 1 10 18, பைக் 5 6 7, 1. எவ்வளோ கிடைக்குது? 1 7 8 2 1 5 பை 10. பார்த்தா ஒரு ஸ்டாண்டர்ட் புள்ளி வைக்கலாமா? ஒரு ஸ்டாண்டர்ட் புள்ளி வச்சு நினைக்கணும். 1 7 8 2 1 5. அப்போ இது 5 இருக்கிறதுனால இதை நம்ம ஒன்றா கூட்டிக்கலாம் இல்லையா? 5 இருக்கிறதுனால ஒன்றா கூட்டிக்கலாம். அப்போ என்ன நினைக்கணும்? 1 7 8 2 2. அப்போ நான்சிக்கு 2 வருடம் கழித்து நான்சிக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்னது? 17,822 ரூபாய். புக்ல பரவாயில்லையா சொன்னா? இப்போ 17,822 ரூபாய் ஒரு சொல்ற காமிச்சுங்க. அப்போ நம்ம ஃபார்முலா உபயோகிச்சு பண்றோம். அசல் 15,000, அதுவும் கொஸ்டின்லயே இருக்குது, பெரிய அமௌண்ட், அதை எடுத்து எழுதிக்கணும். ரெண்டாவது வருடம் சின்ன நம்பரா இருக்கும், 2 3 அவ்வளோதான் இருக்கு, அதை எழுதிக்கிறேன். அடுத்தது வட்டி விகிதம், இது வருடத்தோட அதிகமாக இருக்கும் எப்பவுமே. இப்போ 4 9 11 10 இருக்கும், அது கொஸ்டின் எல்லாமே இருக்குது, கொஸ்டின்லேயே இருக்கு. அதனால ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்? எழுதிக்கலாம். இப்போ ஃபார்முலா என்ன? தோகை எழுதிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? பி பிராக்கெட் 100 + 6/100 பிராக்கெட் போட்டு எல். பின்ன இந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்றோம்? இதுல பிரதிவிடுறோம். இதுல பிரதிவிட்டோம்னா பிரதிவிட்டு ஒவ்வொன்றும் என்ன பண்றோம்? நமக்கு பெருக்கல் வகுத்தல் கூட்டல் இதுதான். இப்ப 15,000 பிராக்கெட்ல 109 / 100 ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஸ்கொயரா இருக்கிறதுனால இது ரெண்டு தாண்டி வரும், நமக்கு ரெண்டு தாண்டி போறோம். இது ரெண்டே வட்டிக்கிறோம், இது ரெண்டு, இது ரெண்டு வருது. பாக்கி மேல 15 × 109 / 109 / 100 புரிஞ்சுதான்? இப்போ இதே மாதிரி நமக்கு
ஆன்சர் கிடைக்கும். சரியா? சரி, இதுல அடிப்படையில் நமக்கு ஒரு ஹோம்ஒர்க் பார்க்கலாமா? சரி, ஹோம்ஒர்க் எழுதிக்கங்க, நான் சொல்றேன், எழுதிங்கன்னா போதும். அசல் 100,000 ரூபாய், அசல் எவ்வளவு? 100,000 ரூபாய், வட்டி 10%, எழுதிங்க நோட்ல, வட்டி 10%, வருடம் 3 வருடம், வருடம் எவ்வளவு? 3 வருடம். இன்னொரு கணக்கு, அசல் 50,000 ரூபாய், அசல் எவ்வளவு? 50,000 ரூபாய், வருடம் 2, எத்தனை வருஷம்? 2 வருடம், வட்டி எவ்வளவு? 12%. ஹோம்ஒர்க்கை செய்வீங்களா? 2 ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டு வாங்க, செஞ்சுட்டு உங்க கிளாஸ் டீச்சர் காமிங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தா அவங்களுக்கு கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கங்க. சரியா? பை.